நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற குட் நைட் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். மணிகண்டன் தூங்குறப்ப செம சவுண்டாக கொரட்டை விடுவார். இந்த கொரட்டையாலே இவருக்கு லவ் ஃபெயிலியர்லாம் ஆகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ண, அந்த கொரட்டையால் அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த குட் நைட். எனக்கு இந்த படம் பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே செம ஃபன்னாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பெருசாக எந்த ஒரு சீனுமே போர் அடிக்கலை. தியேட்டரில் சிரிப்பு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு தமிழ் படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோவில் ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு சிரிக்கிற சவுண்டை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் இந்த மாதிரி சிரிக்கிறத பார்க்க நல்லா இருந்தது. செகண்ட் ஆஃப்ல அந்த ஃபன் போர்ஷன் கம்மியாகி எமோஷனல் போர்ஷன் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். செகண்ட் ஆஃபோட ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் ரமேஷ் தில கூட போர்ஷனை லாஸ்ட்டாக வந்த 20 minutes போக போக கொஞ்சம் என்கேஜிங்காகவே போச்சு. முடியும் போது சூப்பராக முடிச்சாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஃபன்னான ஃபர்ஸ்ட் ஆஃப், டீசென்டான எமோஷனலான செகண்ட் ஆஃப். மணிகண்டனோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ். மணிகண்டன் ஒரு ஒரு சீன்லையும் செம்மையாக ஸ்கோர் பண்ணுறாரு. மணிகண்டன் ஃபர்ஸ்ட் டைம் மீத்தாவை மீட் பண்ணுற சீன் செம. அவரோட டைமிங்கும் ரியாக்ஷன்ஸும் சான்ஸே இல்லை. ரமேஷ் திலக்கு ரக்கீலோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. இந்த படம் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஃபீல் குட் படமாக வர முக்கியமான காரணமாக கேஸ்டிங்கை கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம தமிழ் சினிமாவில் லோக்கல் ட்ரெயினில் ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுற மாதிரி, மலையில் ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. அதை இந்த படத்தில் திரும்ப கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹீரோயினை இந்த படத்தில் இன்னசென்ட் மாதிரி காமிக்கிறாங்க. எஸ்எம்எஸ்ல வந்த ஹீரோயின் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டராக அவங்கள காமிச்சிருந்தா மூவி இன்னமும் செம ஃபன்னாக இருந்திருக்கும். இந்த டேரக்டருக்கு காமெடி செம்மையாக வருது. ஸோ செகண்ட் ஹாஃபை எமோஷனலாக கொண்டு போகாமல் அதையுமே காமெடியாக கொண்டு போயிருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். இது ஒரு கிளீன் நியூ சர்டிஃபிகேட் மூவி. அடல் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோடய நீங்கள் பார்க்கலாம். ஓவராலாக எல்லா டைப் ஆடியன்ஸும் இந்த படம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். தியேட்டரில் போய் ஒன் டைம் பார்க்க ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த குட் நைட்.